இம்பர்ஃபெக்ஷோ ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேத்து வரைக்கும் நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருந்தது. இன்னைக்கு நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் 217 பாயிண்ட் அதிகரிச்சு 25,013 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 584 பாயிண்ட் அதிகரிச்சு 81,634 முடிஞ்சிருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சிபி. எஸ் சார், நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே புல்லிஷ் ட்ரெண்ட்ல வந்திருக்கு. எப்படி சார் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இது எதிர்பார்த்தேன்னு நான் சொல்ல முடியாது. பிராங்க்லி வந்து இந்தியா வந்து சர்வதேச சந்தையிலிருந்து விலகி, ஏன்னா சர்வதேச சந்தைகள் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கல கடந்த 2-3 நாட்கள்ல. இந்திய பங்கு சந்தை தான் இப்படி ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. அதனால வந்து நான் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டா இருக்கிறதுனால வந்து எவ்வளவு நாள் இப்படி போகும் தெரியலன்னு தான் இருந்தேன். பட் எதிர்பாராத விதமாக இன்னைக்கு வந்து ஏற்றத்துல இருந்தது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து ஹாங்காங் ஹாங்ஸங் குறியீடெல்லாம் வந்து 8% மேல கிட்டத்தட்ட 9% இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது. அப்படி இருந்தும் கூட இது ஏறி இருக்கு. அதே மாதிரி சீன பங்கு சந்தையும் இன்னைக்கு 4% மேல ஏறி இருக்கு. நம்முடைய பங்கு சந்தையும் ஏறி இருக்கு. இது வந்து நார்மலா 2 நாள் தொடர்ந்து பங்கு சந்தை இறக்கத்துல இருந்தா 3வது நாள் ஒரு புல் பேக் இருக்கும். நேற்று பேசல கூட நான் எதிர்பார்க்கலைனாலும் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணேன், அதாவது ஒரு டெட் கேட் போன்ஸ் சொல்லுவோம் அது இருக்கும். அதை நான் எதிர்பார்த்தேன். அதாவது ஒரு 500 புள்ளிகள் 1,000 புள்ளிகள் விழும் பொழுது 200 புள்ளிகள் 300 புள்ளிகள் அடுத்த நாள் வந்து எழும்புவது சகஜம். ஆனால் இந்த மாதிரியான இது வந்து கிளியரா வந்து அந்த பேர் ட்ரெண்ட் கிடையாது, புல் ட்ரெண்டினுடைய ஒரு கரெக்ஷன் தான் இது, ஹெல்தி கரெக்ஷன் தான் அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரியான ஒரு புல் பேக் இன்னைக்கு இருந்ததை பாக்குறேன். மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போதைக்கு தற்காலிகமா பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 24,800 24,800 நிப்டிக்கு ஒரு வலுவான ஒரு அடித்தளம் சப்போர்ட். அந்த சப்போர்ட்ல கரெக்டா நேற்று டச் பண்ணிட்டு இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. அப்போ இனிமே இந்த 24,800 இருந்து 26,200 அப்படிங்கிற இந்த ஒரு 1,200 புள்ளிகள் 1,400 புள்ளிகள் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில தான் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்ப 6 நாளா சரிவில் இருந்தது இன்னைக்கு ஏறி இருக்குங்க. முதலீட்டாளர்கள் இப்ப என்ன சார் பண்ணணும்? இதை வந்து நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து தொடர்ந்து 2-3 நாட்கள் பங்கு சந்தை இறங்கும் பொழுது நல்ல தரமான பங்குகள் நீண்டகால அடிப்படையில வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பா தான் இந்தியாவில நம்ம அதை பார்க்கணுமே தவிர, அதன் மேலும் நம்மளும் சேர்ந்து வித்துட்டு ஓடக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினைக்கிறேன். இந்த சூழல்ல இப்ப திரும்ப ரெக்கவர் ஆனோடனே எல்லாமே பிரமாதமா இருக்கு, மார்க்கெட் இனிமே ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நீங்க சொன்ன மாதிரி 2,000 புள்ளிகள் இறங்கும் பொழுது, 3,000 புள்ளிகள் இறங்கும் பொழுது அது ஒரு 500 புள்ளி 1,000 புள்ளி திரும்ப அதிகரிப்பது சகஜம். சோ அந்த அடிப்படையில பாக்குறேன். பட் பரந்த சந்தைகளும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் 3,000 பங்குகளுக்கு மேல வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. 923 பங்குகள் தான் டிக்ளைன் ஆயிருக்கு. பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்எஸ்சியில வந்து நிப்டி குறியீட்டுல கூட 36 பங்குகள் விலையேற்ற பங்குகளாகவும் 14 வந்து விலையிறக்க பங்கா இருக்கு. மொத்த சந்தையில பார்த்தோம்னா 2,234 பங்குகள் இன்னைக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு, 568 பங்குகள் மட்டும்தான் டிக்ளைன். அப்ப எல்லா விதத்திலையும் பார்க்கும் பொழுது ஒரு கரெக்ஷன்ங்கிறது கடந்த 3 நாட்களாக 6 நாட்கள் நம்ம சொன்னா கூட ஒரு கரெக்ஷன் ப்ராப்பரா இருந்தது வியாழன் வெள்ளி நேற்று. அந்த கரெக்ஷன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு தற்காலிகமாக. இனிமேல் வந்து ஒரு மெல்ல மெல்ல அதிகரிப்பதோ பக்கவாட்டு நகர்தலோ கொஞ்ச நாளைக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய புல் ராலிங்கிறது வந்து வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சோ பெரும்பாலும் இந்த ஏற்ற இறக்கங்களோடு பக்கவாட்டு நகர்த்தல இருக்கும். முதலீட்டாளர்கள் தொடர்ந்து தனிப்பட்ட பங்குகள் நல்ல பங்குகள் விலை இறக்கும் பொழுது அதை தனியா அதை இந்த சந்தையோடு ஒப்பிட்டு பார்க்காமல் வாங்குகிறது பெட்டர். சரி, இன்னைக்கு என்எஸ்சியில லிஸ்டா இருந்த அந்த ட்ரெண்ட்ங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 8% வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணிருக்கிறதா பார்த்தேன். 8%ங்கிறது ரொம்ப ஹை இது இல்ல சார்? இது என்எஸ்சியில ஏற்கனவே லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்க நிறுவனம். இது டாடா குரூப் அந்த குழுமத்தினுடைய நிறுவனம். இது நிச்சயமாக இந்த மாதிரி பங்குகள் ஏற்கனவே 8,000 ரூபாய் கிட்ட இருக்குது. ஓகே, ஒரு ஆல் டைம் ஹை இன்னைக்கு தொட்டிருக்கு, 8,000 ரூபாய் 7,998 ரூபாய் அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து ஒரு புதுசா பிராண்ட் வந்து ஒரு பிராண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிராண்ட் வந்து சந்தையில் பெரிய வரவேற்பை பெறலாம். அது வந்து ஒரு புது ஏரியா அவங்களுடைய பிசினஸ்ல. அது லேப் க்ரோன் டைமண்ட் இருக்கு இல்லையா, அது லேப் க்ரோன் டைமண்ட்னு சொல்லக்கூடியது அதிக லாபம் தரக்கூடிய இயற்கை வைரத்தை போல ஒரு இமிட்டேஷன்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை வச்சு செய்யக்கூடிய ஜுவல்லரி POME போம் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு பிராண்டை லான்ச் பண்ணியிருக்காங்கிற செய்தி வந்தது. அந்த செய்தியை தொடர்ந்து அது சந்தையில வந்து அது ஒரு ஏற்றத்தை சந்தித்தது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பில் எல்லாமே 5% 4% எல்லாம் இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒருவேளை நேற்று ஏர் ஷோ பார்த்ததுக்கு பிறகு, ஏன்னா அதுல பல செய்யக்கூடியவங்க வந்து BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் HAL சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அதனால இருக்கலாம். பட் அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், மஹிந்திரா இது எல்லாமே 3-4% இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது. தொடர் இறக்கத்துல இருந்ததனுடைய ஒரு புல் பேக் தான் இது நான் நினைக்கிறேன். இறக்கத்துல இருந்த பங்குகள்னா எது சார் ரொம்ப அடி வாங்கினது அப்படின்னா?
பெரிய அளவுல நிறைய பங்குகளை சொல்ல முடியாது. எஸ்பிஐ லைஃப், டாடா ஸ்டீல், டைட்டன் இந்த மாதிரி பங்குகள் இன்னைக்கு வந்து இறக்கத்திலிருந்து பார்க்க முடிந்தது. பெரும்பாலும் உலோகத்துறை பங்குகள், டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல் இந்த மாதிரி பங்குகள் வந்து இன்னைக்கு, அது போய் FMCG பங்குகள், இந்துஸ்தான் யூனிலீவர், ITC இதெல்லாம் இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது. மார்ஜினலா தான், சின்ன இறக்கம் தான், பெரிய அளவுல இறக்கம்னு சொல்ல முடியாது. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும், கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் MCX ல கோல்டும் சில்வரும் வந்து இறக்கத்துல தான் இருக்கு. ஆச்சரியமாக இன்று காலையில கூட அதிகமா இருந்த கச்சா எண்ணெயுடைய விலை இப்பொழுது 2% குறைஞ்சிருக்கு. 6,346 ரூபாய் அக்டோபர் மாத ஒப்பந்தம் வந்து வணிகமாகிட்டு இருக்கு. சில்வர் வெள்ளி வந்து 1.62% இறக்கத்துல இருக்கு. சர்வதேச சந்தையிலுமே கூட கச்சா எண்ணெயுடைய விலை $76 மேல இருந்தது, $77 வரைக்கும் போனுச்சு. WTI-க்களோடு ரெண்ட் வந்து $80 தாண்டியது இன்று அதிகாலையில. அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு $2 கிட்ட இறங்கி இப்பொழுது $76 கீழே, $75.75 அப்படிங்கிற அளவுல WTI குரூடும் 79 ஒட்டி பிரெண்ட் குரூடும் வணிகமாகுது. தங்கத்தினுடைய விலை $1 மட்டும்தான் ஏறி, பெரிய மாற்றம் இல்லை. வெள்ளியினுடைய விலை 1% இறக்கத்துல இருக்கு. இன்னும் சொல்ல போனா $32 வரைக்கும் போனது சென்ற வாரத்துல, இப்ப $31.50 வந்திருக்கு. ஆக வெள்ளி கணிசமான விலை இறக்கத்துல இருக்கதை பார்க்க முடிகிறது. தங்கத்தினுடைய விலை அவ்வளவு இறங்கல, இன்னும் சொல்ல போனா பக்கவாட்டில் இருக்கு. கச்சாவினுடைய விலை பெரிய அளவுல அதிகரிச்சுட்டு இப்போ ஒரு கரெக்ஷன்ல டவுன்லோட்ல இருக்கதை பார்க்க முடிகிறது. மாலத்தீவோட அதிபர் முகமது மொயிஸ் 5 நாள் சுற்றுப்பயணமா வந்திருக்காரு. ஏதோ கரன்சி ஒப்பந்தம் எல்லாம் போடப்பட்டதுங்கிறதெல்லாம் படிச்சேன். அது இந்தியாவுக்கு எப்படி நன்மை பயக்கும், அது பங்குச்சந்தையில தாக்கத்தை ஏற்படுத்துமா? பங்குச்சந்தையில பெரிய மாற்றங்கள்னு இருக்காது. ஒரு இரு நாடுகளுக்கிடையே ஒரு சுமூகமான உறவு இருக்கும் பொழுது அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய நடக்குது, இந்தியாவில இருந்து பண்றாங்க. அதே மாதிரி கல்வி, இது மாதிரி சில ஏரியாஸ் இருக்கு. ஸோ சுமூகமான உறவு இருக்க வரைக்கும் அது நல்ல விஷயம் தான். பட் ரெண்டு விஷயம் அதுல வந்து, ஒன்னு கரன்சி ஸ்வாப் சொல்லியிருக்காங்க இரு நாடுகளுக்கிடையே. ஒரு அந்நிய செலாவணி அவங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை தொடாமல், அது வந்து ஒரு ஓடி ஃபெசிலிட்டி மாதிரி வச்சுக்கோங்க, அதை எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஒரு வங்கியில் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் அந்த கரன்சியில் எடுக்கலாங்கிற மாதிரி, உங்களுக்கு ஒரு அந்நிய செலாவணி தேவைப்படும் பொழுது இரு நாடுகளுக்கு இடையே எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட்டோட ஒரு ஒப்பந்தமும். ரெண்டாவதாக ரூபே கார்டு, இந்தியாவுடைய ஒரு பிராண்ட் இமேஜ் மாதிரி, அது நம்ம UPI மாதிரி. ரூபே கார்டு விசாவுக்கும் மாஸ்டர் கார்டுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பேமெண்ட் ஃபெசிலிட்டி, அதை வந்து அங்க மால்தீவ்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க இங்கிருந்து. இது ரெண்டும் நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி ஸ்ரீலங்கா எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்ப சைனாவுடைய ஆதரவுன்னு சொல்லப்படுற AKD தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதானி போர்ட்ஸ் வந்து பார்த்தோம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு, பட் அதானி கிரீன் எனர்ஜி வந்து நாங்க வந்து ரிவ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இலங்கால. இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதானி குரூப்போட அந்த பங்குகள்ல? நீங்க போயிட்டு வந்தப்ப கூட நீங்க அங்க கொழம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய தலைவரோட நீங்க ஒரு பேட்டி எடுத்திருந்தீங்க, அதுல கூட இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்க. அவர் வந்து இது பெரிய அளவுல பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அரசியல் ரீதியாக அவங்க எடுத்த ஸ்டாண்ட் எப்படின்னா வந்து, இது வந்து அந்த தேசத்தினுடைய எனர்ஜி சாவரனிட்டிய அதுக்கு ஒரு த்ரெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதை நாங்க கேன்சல் பண்ணுவோங்கிற லெவலுக்கு கூட தேர்தலுக்கு முன்பு சொல்லியிருந்தாங்க. பொதுவாக தேர்தலுக்கு முன்பு சொல்லுவதும் தேர்தலுக்கு பிறகு நடக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். பட் இவர் வந்து ஒரு புதிதாக இப்ப பதவிக்கு வந்திருக்காரு. இது ஒரு வெட்டரன், அதாவது ஏற்கனவே அங்க பல ஆண்டுகள் இருந்தவங்களா இருந்தா அவங்களுடைய போக்கு நமக்கு தெரியும். இவர் எப்படி என்ன செய்ய போறாருன்னு தெரியல. பட் என்ன குறிப்பா இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் அந்த சந்திப்புக்கு பிறகு நவம்பர் 14 வந்து பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிவு செய்த பிறகு இதை நாங்க ரிவ்யூ பண்ணுவோம், கட்டாயமாக இதை வந்து நாங்க ரிவ்யூ பண்ணுவோம். ஏன்னா என்ன விலைக்கு அதை வந்து நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கோமோ அந்த விலை வந்து ஒரு கேள்விக்குரியதாக இருக்கிறது. எலக்ட்ரிசிட்டி பிரைசஸ் வந்து எங்களுக்கு கேள்விக்குரியதாக இருக்கு, அதனால நாங்க நிச்சயமா ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் இது லிட்டிகேஷன்லயும் போய் முடியலாம், இரு நாட்டுக்கும் நம்ம அதானிக்கும் இடையே போகலாம். இது வந்து வயா மீடியாவை தான் எங்கேயாவது ஒரு செட்டில் ஆகுதாங்கிறத பார்க்கணும். நம்ம ஒரு காலத்துல IPO பத்தி நிறைய பேசியிருக்கோம் சார், ஓலா எலக்ட்ரிக் அப்படி இப்படின்னு. இப்ப என்னென்ன மாதிரி IPO வெளியாகிற மாதிரி இருக்குங்க? திரும்பவும் IPO பத்தி பேச வேண்டிய ஒரு காலம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கடையில ஓலாவை பத்தி ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாத்திருப்பீங்க. ஒரு காமெடியனோட அதனுடைய நிறுவனர் வந்து பிரச்சனை பண்ணி ஸ்பிட்டர் ஸ்பேஸ்ல வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. உங்களுடைய வண்டிகள் ரொம்ப மோசமா இருக்குது, தரமற்றதாக இருக்கிறது அப்படின்னு அவர் கேலி பண்ணி வேடிக்கையாக வீடியோ போடவும், உனக்கு அது சரி செய்யறதுக்கான வேலையை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னதும், இதற்கிடையில ஓலா நிறுவனத்துடைய பங்குகள் வந்து தொடர்ந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சீக்கிரமா அவங்க வந்து இந்த குவாலிட்டி இஷ்யூ சரி செய்யணும், இல்லைன்னா வந்து நிச்சயமா அவங்களுடைய பங்குகளுடைய விலை எந்த டைரக்ஷன்ல போகுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். IPO பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரிரு விஷயங்கள். இன்னைக்கு கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு IPO, அவங்க வந்து கட்டுமான துறையில் இருக்கவங்க, இன்ஜினியரிங் சார்ந்த கட்டுமான துறை, அவங்களுடைய
பங்கு வெளியீடு இன்னைக்கு தான் துவங்கி இருக்கு. இன்னும் 2 நாட்கள் இருக்கும் பொழுது இன்றே வந்து ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு, அதனுடைய அவங்க கேட்ட பணம் முழுமையாக வந்துருச்சு. ஒரே நாள் பங்குச்சந்தை ஏறியதுல இந்த புல்லிஷ்னஸ் ஐபிஓ வந்துருச்சு நினைக்கிறேன். ஆனால் வேறு சில நல்ல ஐபிஓஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணமாக வரக்கூடிய நாட்கள்ல அடுத்த வாரத்துல ஹியுண்டாய் இந்த நிறுவனத்தினுடைய ஐபிஓ வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 15 துவங்கி 17 முடிவடையும் என்று ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. 22 வந்து பங்குச்சந்தையில் இது பட்டியலிடப்படும் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு செய்தி வந்து விலை கூட 1865 ரூபாயிலிருந்து 1960 ரூபாய்க்குள்ள இந்த பங்குகள் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹுண்டாய் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஐபிஓ கிடையாது, அதாவது புதிய பங்கு வெளியீடு கிடையாது. ஹுண்டாய் நிறுவனம் அந்த அவங்களுடைய துணை நிறுவனம் இந்தியாவில் இருக்கிறது 100% பங்குகளை வச்சிருக்காங்க. அதுல அவங்க வந்து ஒரு 17.50% பங்குகளை மட்டும் ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லுவோம் OFS, அவங்களுடைய பங்குகளை கைவசம் இருக்கக்கூடிய பங்குகளை பொதுமக்களுக்கு இங்க வந்து வெளியிடுகிறார்கள், வைக்கிறாங்க. இன்னும் 82.50% பங்குகளை அவங்க கையில தான் வச்சுக்க போறாங்க. அது நல்ல விஷயம் பாக்குறேன். இன்னொரு பங்கு வெளியீடு பாத்தீங்கன்னா NSDL, நேஷனல் செக்யூரிட்டிஸ் அண்ட் டெபாசிட்ரிஸ் லிமிடெட்னு சொல்லக்கூடியது. PDSL ஒன்று ஆல்ரெடி பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டு பணியம் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பங்குகள் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஒரு லாக்கர்ல இருக்க மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம பேங்க்ல எப்படி நம்ம கேஷ் டெபாசிட் பண்றோமோ அந்த மாதிரி ஷேரை டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறது. அதனாலதான் இந்த டெபாசிட்ரின்னு சொல்றது. 2 டெபாசிட்ரி இருக்கு. ஒன்னு சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் லிமிடெட் CDSL, கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. NSDL இன்னொரு நிறுவனம். இது பங்குச்சந்தையில் இப்ப பட்டியலிடப்படாத நிறுவனம். இது வந்து NSE, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய துணை நிறுவனம். துணை நிறுவனம் சொல்ல முடியாது, அங்க பெரும்பாலும் முதலீடு செய்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய அதுவும் எதுவும் அகைன் ஆஃபர் ஃபார் சேல் தான் வரப்போறது. வந்து புதிய பங்கு வெளியீடு மாதிரி தெரியல, ஆஃபர் ஃபார் சேல் தான். யார் யார் விற்க போறாங்கன்னா NSE, IDBI பேங்க், யூனியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC வங்கி, சுட்டின்னு சொல்லக்கூடிய UTI அந்த பங்குகளை டிரான்ஸ்பர் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு அமைப்பு, இவங்கெல்லாம் அவங்க கைவசம் இருக்கக்கூடிய NSDL பங்குகளை விற்பதற்கு செபி வந்து அனுமதி கொடுத்திருக்கு. அந்த தகவல் இன்று வெளியாகி இருக்கிறது. இதை தவிர இதெல்லாம் ஐபிஓ வரப்போகிறது. ஒரு நிறுவனம் ஐபிஓ வித்ரா பண்ணிருக்கு, ஆச்சரியமான ஒரு விஷயம். ஹீரோ மோட்டார்ஸ் அந்த நிறுவனம் தான், கரெக்ட். அது வந்து 900 கோடிக்கு ஐபிஓ வருவதாக இருந்தாங்க. அவங்க வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், 2 வீலர்ஸ், 4 வீலர்ஸ், அந்த ஸ்பேஸ்ல அவங்களுக்குள்ள ஸ்பேர்ஸ் அது முக்கியமான விஷயங்களை உதிரி பாகங்களை பண்ணக்கூடியவர்கள். காரணம் என்னன்னு தெரியல, ஆனால் வந்து அந்த பங்கு வெளியீடை வந்து அவங்க வந்து வித்ரா பண்ணிருக்காங்க. அந்த நிறுவனமே இப்போதைக்கு தற்காலிகமாக வித்ரா பண்ணிருக்காங்க. இது போஸ்ட்போன்டா திரும்ப வருவாங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சரி, இப்ப சில ஐபிஓ வந்து சொன்னீங்க, இதுல எது இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், எல்லாத்துலயும் கவனமா இருக்கணுமா? அப்படி இல்லை, நம்ம நல்ல பிராண்ட் இமேஜ் உள்ளவங்க, நல்ல ப்ரொமோட்டர்ஸ், கிரெடிபிளா இருக்கவங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் முக்கியம். ரெண்டாவது, அந்த தொழிலுக்கான எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கணும். அதாவது நம்பர்ஸ்ல புரிஞ்சுக்கலனாலும் கான்செப்டுவலாவது முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த தொழில் நல்லா இருக்கும் எதிர்காலத்துல அப்படின்னு. மூன்றாவது மோட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு கோட்டையை சுற்றி எப்படி வந்து அகழி இருக்கிறதோ, அந்த யாரும் உள்ள போக முடியாதபடி அங்கே முதலைகள் இருக்கும், தண்ணி இருக்கும், அந்த மாதிரி இந்த தொழில எல்லாரும் எளிதாக வந்துட முடியாத ஒரு தொழிலாக இருக்காங்கிறத பார்த்தா நல்லது. அப்படி எல்லா தொழிலும் அப்படி இருக்காது, ஆனால் அது இருந்தால் அது இன்னும் நல்லது. இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்கணும். அதன் ஒரு தொழிலினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதனுடைய நிறுவனர் எப்படிப்பட்ட நிறுவனர் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துதான் நம்ம வந்து முதலீடு செய்யணும். அதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது, அவங்க வழங்கக்கூடிய அந்த வெளியிடக்கூடிய விலை நியாயமான விலையான்னு பார்க்கணும். ரொம்ப நல்ல நிறுவனம், நல்ல ப்ரொமோட்டரா இருந்து கூட விலை ரொம்ப அதிகமா இருந்தா அது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு வெளியிட விலையை விட கீழே வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம வாங்கிக்கலாம். ரத்தன் டாடா உடம்பு இல்லாம ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி எல்லாம் வந்திருக்கு, சீக்கிரம் குணமாய் வரணும் சார் அவரு. இது ஏதாவது பங்குச்சந்தையில ரிஃப்ளெக்ஷன் ஆகுமா? ஒரு நல்ல விஷயம், அவர் நிச்சயமா அவர் வந்து குணமாய் வரணும்னு நம்ம நினைச்சோம். ஏன்னா வந்து ஒரு நல்ல நிறுவனங்கள், நல்ல நிறுவனர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள்ல அவங்களும் ஒருத்தர், அவருமே ஒருத்தர். ஆனால் டாடா குடும்பத்தினுடைய குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க விப்ரோ அப்படின்னா அதனுடைய தலைவர் அசிஸ் பிரேம்ஜின்னு சொல்வீங்க, இன்ஃபோசிஸ்னா நமக்கு நாராயணமூர்த்தி, அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன், இந்த மாதிரி பாய் ஒரு 4-5 பேருடைய நினைவுகள் நம்ம பேர்கள் வரும். ஆனால் TCS தலைவர் இன்னார் தான் தெரிகிறதுக்கே பல நாட்கள் ஆனிச்சு. இந்த மகாலிங்கம் அவர்கள் இருந்தாங்க, அந்த மாதிரி நமக்கு தெரிய பல நாள் ஆனிச்சு. ஆனா யார் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு வெல் ஆயில்டு என்ஜின் மாதிரி அந்த டாடா குடும்ப நிறுவனங்கள் எல்லாமே சீரும் சிறப்புமாக நடக்கக்கூடிய வகையில வந்து அவங்க வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் டாஸ்னு சொல்லக்கூடிய IAS நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி அவங்க இன்டர்னல்ல டாஸ் டாடா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் வந்து அது கல்லூரி வைத்து வகுப்பு நடத்தி ஒரு இளம் வயதுல ஐடென்டிஃபை பண்ணி அவங்க நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. யார் எப்படி இருந்தாலும் அந்த தொழில் நல்லா நடக்கணும், அதை நிர்வகிப்பது எப்படி அப்படின்னு. அதனால வந்து ரத்தன் டாடா இருந்த பொழுது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரத்தன் டாடாவுடைய பீரியட்லயும் இருந்தது, பின்னரும் இருக்கும் நம்ம நம்பலாம். பங்குச்சந்தை தொடர் வேற செய்திகள் இருக்குங்களா?
டாலர் அமெரிக்க டாலரை பொறுத்த வரைக்கும் 84 ரூபாய்க்கு ஸ்டேபிளா இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. சொல்ல போனால் அது 84 ரூபாய்க்கு மேல கணிசமா ஏறி இருக்கணும். அது ஏறாமல் இருப்பதற்கு ஏன் ஏறி இருக்கணும்னு சொல்றேன்னா, சென்ற வாரம் முழுவதும் அல்லது கடந்த ஒரு மாதம் முழுவதுமே ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பங்குகளை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் விற்கிறாங்கன்னா, அவங்க வந்து $1 trillion மேல வந்து இந்தியாவில முதலீடு செய்து விட்டார்கள். அதுல ஒரு பகுதியை இப்ப லாபத்தை புக் பண்ணி எடுத்துக்கிட்டு சைனா மாதிரி மற்ற நாடுகளுக்கு போறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சு அவங்க வித்திருக்கலாம். அப்படி விற்ற பொழுது அந்த பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டு போறதுக்கு டாலரா வாங்குவாங்க, ரூபாயை கொடுத்து டாலர் வாங்குவாங்க. அப்ப டாலருக்கு டிமாண்ட் அதிகரிக்கும், டாலருடைய விலை அதிகரித்திருக்க வேண்டும், மதிப்பு உயர்ந்திருக்க வேண்டும். ஆனால் ரிசர்வ் வங்கி வந்து நடுவுல வந்து டாலரை வித்து அந்த விலையை ரொம்ப அதிகரிச்சிடாம, ஏன்னா டாலருடைய மதிப்பு ரொம்ப கணிசமா உயர்ந்தால் இறக்குமதி செய்பவர்களுக்கு கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களுடைய விலை அதிகரிக்கும், பணவீக்கம் வரும், இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம் சொல்லுவோம் இம்போர்ட்டட் இன்ஃபிளேஷன் அது வரும். அதனால வந்து அவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால டாலர் வந்து ஓரளவுக்கு ஸ்திரமாக $84 அப்படிங்கிற அளவுல தான் இருந்தது. இந்த போக்கு கொஞ்சம் நாட்களுக்கு தொடரும் நான் நினைக்கிறேன். சார், பங்குச்சந்தையோட போக்கு வரும் நாட்கள் எப்படி இருக்கும்? நீண்ட நெடுங்காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லா இருக்கும். பட் ஆனால் இப்ப குறுகிய கால அடிப்படையில பார்க்கும் பொழுது நாளைக்கு வந்து மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய கடன் கொள்கை, புதிய அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், அது குறித்த அறிவிப்புகள் வந்து வெளியாகலாம். அந்த மாதிரி வெளியாகும்போது வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு, ஏன்னா அமெரிக்காவுடைய யூஎஸ் ஃபெட் வந்து வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கிறதுனால இன்னும் குறைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. எது குறைக்காமலும் போகலாம், ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கிறது சந்தையில. அது ஒரு 0.25% இருக்கும் பட்சத்தில் சந்தையில பெரிய மாற்றம் இருக்காது. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதை விட அதிகமா இருந்தா ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருக்கும். ஒரு மாற்றமும் இல்லை என்றால் எந்த விதமான பாசிட்டிவ் வியூவும் இருக்காது சந்தையை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை சில நெகட்டிவ் நியூஸா கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரிசர்வ் வங்கியினுடைய அந்த வட்டி விகிதம் குறித்த புள்ளி ஓரம் அது நாளை வெளி அது அது தகவல் நாளை வெளியாக இருக்கிறது. அதை பொறுத்து சந்தையினுடைய போக்கு அமையும். சிறப்புங்க சார், ஐபிஓல எவ்வளவு கவனமா இருக்கணும், நாளைக்கு வந்து ஆர்பிஐயோட அந்த இதெல்லாம் எப்படி பாக்கணும் எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். நன்றி சார்.